எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். உலகத்தில் பெரிய பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள் அரிய பெரிய சாதனைகளை உருவாக்குகின்றனர். இதே மத குருமார்கள் இறைவனை பற்றி எத்தனையோ விஷயங்களை கூறுகின்றனர். ஆனால் இறைவன் யார் என்பதை மட்டும் அவர்கள் இன்னும் தெரியாமல் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இறைவனை தெரியவில்லை என்றாலும் இறைவன் நம் தந்தை என்பதை புரிந்துள்ளனர். அவர் அன்பின் கடலாக உள்ளார் என்பதையும் புரிந்துள்ளார்கள். நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம் முதலில் நினைப்பது இறைவனைத்தான். நம் யாரிடமும் சொல்லாத விஷயத்தை கூட இறைவனிடம் மட்டுமே சொல்வோம். ஏனென்றால் அவர்தான் பிரியமான அப்பாவாக இருக்கிறார் நமக்கு. சரி, அவர் எப்படி நமக்கு அப்பாவாக இருக்கிறார்? இந்த உடலை கொடுத்த தந்தை நம் வீட்டிலேயே இருக்கும்போது இறைவன் எப்படி நம் அப்பாவாக ஆவார்? அன்பு சகோதரா, நீ ஆத்மா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஆத்மாக்கள். அந்த ஆத்மாவின் தந்தை தான் பரமாத்மா சிவன். அவர்தான் நம் அனைவருக்கும் அப்பா. ஆனால் நாம் நம்மை ஆத்மா என்பதையும் மறந்துவிட்டோம். பரமாத்மா சிவன் நமது அப்பா என்பதையும் மறந்துவிட்டோம். அதனாலேயே கோவிலில் ஜட சிலைகளையும் புனித ஆத்மாக்களான இயேசு கிறிஸ்து, முகமது நபி, புத்தர் ஆகியோரை கடவுள் என்று தவறாக புரிந்து வழிபட்டு வருகிறோம். சகோதரா, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நீ ஆத்மாதான். நீ சிவனின் குழந்தைதான். இதை நீ நம்பாவிட்டாலும் இதுவே சத்தியமான உண்மை. நன்றி, வணக்கம்.